ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபர்னா சேனல். இன்றைக்கி நம்ம சபர்னா சேனலில் இந்த கியூப் எப்படி செத்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கியூப் செத்துறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஜீனியஸ் தான் சேர்த்தணும் அப்படிலாம் இல்லை, நாமளும் சேர்த்தலாம். இதுக்கு நமக்கு பேசிக், அதாவது ஒரு சைட் சேர்த்துறதும் அது இல்லாமல் ஃபார்ம் தான், இதை தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக சேர்த்தலாம். இப்போ இந்த இதை எப்படி சேர்த்துறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயிட்டு சென்டராக இருக்க சைடு எடுத்துக்கணும். இப்போது இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் கொண்டு வரணும், அதாவது சென்டரில் இருக்க நாலு பாக்ஸ்லேயும் வந்து ஒயிட் வரணும். நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா, இந்த ஒயிட் இருக்க எல்லா சைட்லேயும், அதாவது ஒயிட் இருக்க பாக்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு சைட்ஸுமே ரெண்டு கலருமே ஈக்குவலாக வரணும். ஸோ இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ரெட் இருக்குது, இந்த ரெண்டு கலரும் ஈக்குவலாக வரணும். ஸோ இங்கே இருக்க ஒயிட்டை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பிக்கலாம். இப்போ ஒயிட்க்கு நேராக ரெட், இந்த ரெட்டை வந்து சென்டர் ரெட்டுக்கு நேராக கொண்டு போகணும். இப்போ இதை திருப்பிக்கலாம். இப்போ ஒயிட்க்கு நேராக க்ரீன், அதை க்ரீன் நேராக கொண்டு போகணும். White orange. இப்போ பாருங்க, இங்கே நமக்கு ப்ளஸ் கலையில், ஆனால் அதே மாதிரி நமக்கு இங்கே ரெட் ரெட், க்ரீன் க்ரீன், ஆரஞ்ச், ப்ளூ எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா, இங்கே ஒயிட் சேர்த்த போகிறோம். இங்கே ஒயிட் ஃபுல்லாக சேர்த்தும் போதே வந்து இங்கே நமக்கு ஒரு டீர்ன ஷேப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இங்கே ஒயிட் அதுக்கும் எப்படி சேர்த்தணும்னா, இங்கே ஒயிட் இருக்குது, இங்கே க்ரீன், இங்கே ரெட். ஸோ இந்த ஒயிட் எங்கே வரணும்னா, இங்கே க்ரீன், இங்கே ரெட். இப்போ இந்த ஒயிட் வந்து நமக்கு இந்த இடத்துல தான் வரணும், அதாவது க்ரீன் ரெட் ஒயிட் வந்து இந்த க்ரீன் ரெட்க்கு ஒயிட் இருக்க சைடு தான் வரணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா, டவுன் லெஃப்ட் அப் ரைட். இங்கே பாருங்கள், க்ரீன் க்ரீன், ரெட் ரெட், ஸோ ஒயிட். இதே மாதிரி தான் வந்து நம்ம எல்லா சைடுமே சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த டி ஷேப் கிடச்சிருச்சு. எல்லா சைட்லேயுமே ஃபோர் சைட்ஸும் நமக்கு இந்த டி ஷேப் கிடச்சிருக்கும், அதே மாதிரி இந்த ஒயிட் சேர்ந்துருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த ஒயிட்டை வந்து அப்படி கீழே வர மாதிரி இருக்கு பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே க்ரீன் இருக்குது, இந்த க்ரீனை வந்து க்ரீனுக்கு நேராக கொண்டு போயிக்கணும். இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் பாக்ஸ், ரெட் அண்ட் பாக்ஸ் வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வரணும், அதாவது லெஃப்ட் சைட் தான் இங்கே ரெட் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வரணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா, லெஃப்ட் சைட் கொண்டு வரதுக்கு ரைட் சைடு பண்ணணும், லெஃப்ட் லாஃப் தான். இங்கே பாருங்கள், க்ரீன் ரெட் நமக்கு சேர்ந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, இன்னொன்று சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள், ஆரஞ்ச் ப்ளூ. ஸோ இந்த ஆரஞ்சை வந்து ஆரஞ்சு இருக்க சைட் கொண்டு வந்துக்கணும். இப்போ இந்த ஆரஞ்ச் ப்ளூ வந்து ரைட் சைடு இருக்குது, அப்போ நமக்கு நம்ம லெஃப்ட் சைடு பேசலாம். இப்போ நம்ம இதை ரைட் சைட் கொண்டு வரது, ரைட் சைட் கொண்டு வரதுக்கு இந்த பாக்ஸ் நமக்கு லெஃப்ட் சைடு சேர்த்துட்டு ரைட் டவுன் ரைட். ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க, ஆரஞ்ச் ப்ளூ, நமக்கு ஆரஞ்ச் ப்ளூ இருக்கு. ஸோ அதே டைம் இங்கே நம்ம ஒயிட்டும் கலையில். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த செகண்ட் லேயர் நம்ம சேர்த்துட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ நம்ம செகண்ட் லேயரையும் சேர்த்திட்டோம். ஸோ இந்த ரெண்டு லேயருமே நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க ஒயிட் வந்து நம்ம கலையில. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒயிட்டில் நம்ம ஸ்டார்டிங் எப்படி ப்ளஸ் சேர்த்தனமோ, அதே மாதிரி இங்கே இருக்க எல்லோ வந்து இப்போ நம்ம ப்ளஸ் சேர்த்த போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா, ஒயிட் சென்டராக இருக்க பிளேஸ் வச்சுக்கிட்டு இதை பாருங்கள், இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு இங்கே ப்ளஸ்ங்கிறது கிடைக்கும். ஸோ நம்ம சேர்த்திட்டோம். இது நான் மோர் தென் 7 times போட்டிருக்கேன். இப்போ நமக்கு வந்து இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ரெண்டு லேயரில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் வந்து இங்கே இருக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஒரே ஒரு சைடு மட்டும் நம்ம சேர்ந்துருக்கு. ஸோ சேர அதுக்கு சேர்ந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைட் சேரல, இந்த சைடு வச்சா இப்போ நம்ம ஃபார்மர் செய்ய போகிறோம். டவுன் லெஃப்ட்
ஆரஞ்சு வந்துடுச்சு, க்ரீன் வந்துடுச்சு. இப்போ நமக்கு இன்னும் இங்கே ரெண்டு சைடு ஈக்குவல் ஆகாமல் இருக்குது. ஸோ சேராத சைடு வந்து அதை ஈக்குவல் ஆகாத சைடு வந்து இப்போ நம்ம மறுபடியும் சேம் பார்னா யூஸ் பண்ணணும். செக் பண்ணணும். எப்படி செக் பண்ண போறோம்னா ஃபார்முலா தான். இங்க பாருங்க, இங்க வந்து நமக்கு கிரீன் ரெட் எல்லோ கிடைச்சிருக்கு. ஸோ இங்க கிரீன் இருக்கு, இங்க ரெட், இங்க எல்லோ, க்ரீன் ரெட் எல்லோ. ஸோ அதே மாதிரி இந்த பாக்ஸ் கிடச்சிருக்கு. இது என்ன பண்ண போகிறோம்னா இதை நமக்கு ரைட் சைடு வர மாதிரி வச்சுட்டு சேம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண நமக்கு இது கலையில். ஸோ இதே மாதிரி வச்சுட்டு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணணும் சேம் ஃபார்முலாவில். எல்லோ வந்துருச்சா, அதே மாதிரி இங்கே ரெட் ப்ளூ எல்லோ, ரெட் ப்ளூ எல்லோ, அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஆரஞ்சு க்ரீன் எல்லோ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அன்னீக்குவலாக இருக்க சைடை வந்து, அதாவது இப்படி சேர்ந்துருக்கு மேலே இதாகாமல் இருக்க சைடு வந்து ரைட் சைடு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை நம்ம யூஸ் பண்ண சேம் ஃபார்முலா. டவுன் லெஃப்ட் அப் ரைட், டவுன் லெஃப்ட் அப் ரைட், நமக்கு இங்கே எல்லோ சேர்ந்துருச்சு. ஸோ இந்த கியூபை வந்து இதே பொசிஷனில் வச்சுட்டு அன்இக்குவலாக இருக்க சைட், அதாவது இந்த சைட் மட்டும் இங்கே கொண்டு வந்துடணும். சேம் ஃபார்முலா, டவுன் லெஃப்ட் அப் ரைட், டவுன் லெஃப்ட் அப் ரைட், இந்த சைட் சேர்ந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சைட் டவுன் லெஃப்ட் அப் ரைட். இவ்வளோதான், நமக்கு இந்த ஃபார்முலா எப்படி பண்ணுறோங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சால் போதும். பேசிக் மெத்தட்ஸ் தெரிஞ்சாலே உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆனால் இது செய்யணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சைடு செய்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கொரோனா சமயத்தில் வெளியில் போகாமல் வீட்லேயே இருங்க. வியர் அ மாஸ்க், பி சேஃப் இன் அ ஹோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.